நான் விவசாயியா இருந்து பாருங்க. அது கூட வேணாம், ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க. ஒரு வண்டியில 70 மூட்டை 80 மூட்டை காலையில் ஒரு 8 மணிக்குள்ள எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இது கொண்டு வந்து ஸ்டாக் பையில் கொடுத்து கொண்டு வந்து இந்த ரேப்பில் கொட்டுறாங்க. இந்த மாதிரி மூட்டை போடுறாங்க. இந்த மாதிரி மூட்டை பண்ணிட்டு அதை வந்து ரெண்டு பேர் இழுத்து இந்த மாதிரி கொட்டுறாங்க. கொட்டினோன்னா இங்கே வந்து அந்த அழுக்கு மண்ணெல்லாம் அதெல்லாம் போயிருக்கு. இந்த மண்ணெல்லாம் பாதி போயிடலாம் போயிருது. போய் இந்த இது வந்து கன்வேயர் பெல்ட், கன்வேயர் பெல்ட்ல போகுது, அந்த பக்கெட்ல போகுது தெரியுங்களா, அப்படியே போயிடுது. கொட்டுற அந்த பழைய சாக்கையை இங்க கழுவி அதுல வந்து பேக் பண்ணுவாங்க. அதுல அப்படியே வந்து இது பேரு ட்ரம், ட்ரம்ல ரப்பர் பீடிங் ஃபுல்லா அது இந்த இது அப்படியே ரொட்டேட் ஆகும், ரொட்டேட் ஆகும், உள்ள தண்ணி போயிட்டே இருக்கும். இருக்கிற கொஞ்சம் அழுக்கெல்லாம் அங்க போயிடும், அதுல வேஸ்ட் ஆகுற மாட்டே திரும்பி அங்கேயே போகும். அதுல இருந்து கொட்டி அப்படியே பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துக்குள்ள போயிடும். இங்க வந்து கச்சரா எல்லாம் எடுப்பாங்க, இந்த வேஸ்ட் தலை கேரட்டோட தலை எல்லாம் எடுத்து கொஞ்சம் கிரேடிங் எடுக்கிறாங்க. இதுல விழுந்து இது பேர் பாலிஷ் மெஷின். பாலிஷ் மெஷினுக்குள்ள 12 பிரஷ் இருக்கும், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி சுத்திட்டே இருக்கும், அதுக்குள்ளவும் தண்ணி போயிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா அது ஃபுல்லாக பாலிஷ் ஆகி அப்படி இருக்க கேரட்லாம் இப்போ அங்கே பார்த்த மண்ணு கேரட் இப்போ எப்படி வந்துச்சு, ஃபுல்லாக பாலிஷ் ஆகி பக்காவாக வந்துடுச்சா. இதுவும் இந்த வழியாக வந்து இதுக்குள்ளே ப்ரெஷ் ப்ரெஷ் ஓடாத அதை காக்கணும். சரிதான், இது அங்கே மிஸ் ஆகிற கிரேடு இதெல்லாம் எடுப்பாங்க. பொடி இது வந்து அது வந்து ராசி கொடி உடத்துல இருக்க, இது வந்து உடைய இருக்க உடத்துல. ஆஹா, இங்க வந்து மூட்டை பிடிக்கிறாங்களோ அங்க கழுவுன இந்த Thank you.
பிடிச்சி இதில் வெயிட் போடுறோம். வெயிட் போட்டு எத்தனை கிலோ, எந்தெந்த ஊருக்கு எத்தனை கிலோ வேணும், 77 கிலோ இல்லைனா 50 கிலோ அந்த மாதிரி. வெயிட் போட்டு இங்க வச்சு லாரியில லோட் பண்ணிருவாங்க. இப்ப அங்க கிரேடு பிரிச்சது வந்து இது தனி கிரேடு. இப்ப இதுல கீழே வேஸ்ட் ஆகுற இந்த கேரட் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிடுவோம். ஈவினிங் ஆனால் கிளீன் பண்ணி கொண்டு போய் வெளியே போட்டோம்னா மாடுக்கு சாப்பிடுறதுக்கு இல்லைன்னா யாருக்காவது வேணும்னா எடுத்துட்டு போகிறோம்.